வணக்கம் மாணவர்களே, மீண்டும் டான் கால்வியுடன் உங்கள் கணக்கெட்டு ஆசிரியபாளையன். கடந்த வகுப்பில் நாங்கள் கம்பெனி தொடர்பான விடயங்கள் பார்த்திருந்தோம். அந்த கம்பெனி தொடர்பான விடயங்கள்ல கவனித்துக் கொள்ளுங்கள், தியரி தொடர்பான விடயத்தை பார்த்து தான் பயிற்சி வினாங்கள் செல்லப்படும். வந்த அடிப்படையில் தியரி தொடர்பான விடயங்கள் ஏன் கற்பிக்கப்படுதுன்னு சொன்னால், வணிக கல்வி எடுக்காத மாணவர்கள் சில மாணவர்கள் இருப்பார்கள். ஐசிடி எடுத்துக்கணும், அவர்களுக்கு கணக்கெடு தொடர்பான கம்பெனி தொடர்பான விடயங்கள் தெளிவில்லாமல் இருக்கு. எடுத்த வீச்சுக்கு நான் கணக்கு படிப்பிக்கலாதானே, எடுத்த வீச்சு கணக்கு படிப்பிக்கலானே. ஆகவே தியரிய கற்பித்த பிறகுதான் கணக்கு தொடர்பான விடயத்துக்கு நாங்க போவோம். அவை அந்த அடிப்படையில மாணவர்களே, தொகுதி கடன் அல்ல டிபஞ்சர், போன கிளாஸ் சாதாரண பங்கு முன்றே பங்கு தொடர்பான விடயம் பார்த்திருந்தோம். தொகுதி கடன் டிபஞ்சர் வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி ஒன்று, ஒரே கவனிச்சுக்கொள்ளுங்க, முன்றே பங்குன்னா பங்குகளை கொடுக்கணும். இது பத்திரங்க, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி ஒன்று கடனை பெற்றது என, கடனை பெற்றது என, அதனை பெற்ற நிபந்தனை கமே, பெற்ற நிபந்தனை கமே, நிபந்தனை கமே செலுத்த உடன்பட்டது என வெளிப்படுத்தி வழங்கும் ஆவணம் தொகுதிக்கரணா. அப்ப வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி ஒன்று கடனை பெற்றது எனவும், அதனை பெற்ற நிபந்தனைக்கமைய செலுத்த உடன்பட்டது எனவும் வெளிப்படுத்தி வழங்கும் ஆவணம் தொகுதிக்கரணா. கடனை மீளச் செலுத்தும் வரை இதற்கு வட்டி செலுத்தப்படும். கடனை நாங்கள் மீளச் செலுத்தும் வரை இதற்கு நாங்கள் என்ன கொடுக்கணும்னா வட்டி கொடுக்கும். இதனை கொள்ள செய்வர் தொகுதி கடன் தாரர். அப்ப ஏல பொறுத்த வரைக்கும் தொகுதி கடன் பரிஜ வினாத்தால பழைய பாடத்துல வந்திருக்கு, புதிய பாடத்துறதுக்கு வரவில்லை. பழைய பாடத்துறதுக்கு வந்திருக்கு, புதிய பாடத்துல தொகுதி கடன் வரவில்லை. அவ அன்பான மாணவர்களே, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி ஒன்று கடனை பெற்றது எனவும், அதனை பெற்ற நிபந்தனை கமைய பத்திரங்களை கொடுத்து கடனை பெற்றது எனவும், பெற்ற நிபந்தனை கமைய செலுத்த உடன்பட்டது எனவும் வெளிப்படுத்தி வழங்கும் ஆவணம் தொகுதி கடன் ஆகும். கடனை மீளச் செலுத்தும் வரை இதற்கு வட்டி செலுத்தப்படும். இதனை கொள்ளன செய்வர் தொகுதி கடன் தாரர் ஆவர். இதனை கொள்ளன செய்வரார் தொகுதி கடன் தாரர் ஆவர். இனி பாட விடியது போறோம், முக்கியமான கட்டகரைக்கு வாரம். கூறப்பட்ட மூலனம் ஸ்டேட் கேபிட்டல். இங்க நாங்கள் சாதாரண பங்கை பெற்று தான் கேட்க போறோம். அப்ப கூறப்பட்ட மூலனம் சாதாரண பங்கு. அப்ப கூறப்பட்ட மூலனம் என்றாலே கம்பெனி ஒன்று நிதியினை திரட்டி கொள்வதற்காக, நிதியினை திரட்டி கொள்வதற்காக பங்குகளினை பொதுமக்களுக்கு விநியோகிக்கும் போது திரட்டி கொள்ளப்படும் மூலனம் தான் கூறப்பட்ட மூலனம் சொல்லும். அப்ப கம்பெனி ஒன்று நிதியினை திரட்டி கொள்வதற்காக பங்குகளினை பொதுமக்களுக்கு விநியோகிக்கும் போது திரட்டி கொள்கின்ற மூலனம் தான் கூறப்பட்ட மூலனம் சொல்லுவோம். தனி வியாபாரத்துக்கு மூலம் ஈடுபடுத்திக்க அந்த மூலம் தேரியலாம் கூட்டப்பட்டு மேலே மூலம் கூட்டப்பட்டு பற்றி கழிச்சு மாறுது. கம்பெனியை பங்குடமையை பொறுத்த வரைக்கும் மூலன கணக்கு ஈடுபடும், மூலன கணக்கு மீதியோட நடைமுறை கணக்கு மீதியும் நடைமுறை கணக்கு மீதியும் கூட்டி வாரது. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கவனிச்சு கொள்ளுங்கள், கூறப்பட்ட மூலனத்துக்கு இங்க நான் கலைக்க போறது சாதாரண பங்கு மூலத்தை பற்றி கலைக்க போறோம். சாதாரண பங்கு மூலத்தை பற்றி கேட்க போறோம். அவை அன்பான மாணவர்களே, கம்பெனி சட்டத்தில் அதாவது கம்பெனி ஒன்றின் நிதியினை திரட்டி கொள்வதற்காக பங்குகளினை பொதுமக்களுக்கு விநியோகிக்கும் போது திரட்டி கொள்ளப்படும் மூலனம் தான் கூறப்பட்ட மூலம் சொல்லுவோம். கம்பெனி சட்டத்தின் 58 பிரிவுக்கு அமைய பங்கு வழங்க தொடர்பாக, பங்கு வழங்க தொடர்பாக, பங்குகளின் மீது அழைக்கப்பட்ட பெருமை தொடர்பாக கம்பெனிக்கு கிடைத்தது, கம்பெனிக்கு கிடைத்தது, கிடைக்க வேண்டியதுமான, கிடைத்ததும் இருக்கும் கிடைக்க வேண்டியதுமான அனைத்து பணப்பெறுமதிகளின் கூட்டு மொத்த தொகையே கூறப்பட்ட மூலனம் சொல். அப்ப கம்பெனிக்கு கிடைத்ததும் கிடைக்க வேண்டியதுமான அனைத்து பணப்பெறுமதிகளின் கூட்டுத்தொகையே கூறப்பட்ட மூலனமாகும். கம்பெனி சட்டத்தின் 51 பிரிவு கம்மி, 51 பிரிவு மற்றும் கம்பெனி சட்டத்தின் விதிமுறைகள் என்பவற்றை கேட்ப கம்பெனி ஒன்று பங்குகளை வழங்குகின்றது.
சரியா நீங்க அந்த பிரிவுகள் பெருசா முக்கியம் உண்டு இல்லையாட்டையும் தியரியை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரியா மாணவர்களே, தியரியை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அப்ப கூறப்பட்ட மூலனம் ஸ்டேட் ஆஃப் கேபிட்டல் சொல்லுவோம், அதில் குறிப்பிடப்பட்ட மூலனம் அல்ல கூறப்பட்ட மூலம்னு சொல்லியிருப்பியா. சரி, கம்பெனி ஒன்று நிதியினை திரட்டிக்கொள்வதற்காக பங்குகளினை பொதுமக்களுக்கு விநியோகிக்கும் போது திரட்டிக்கொள்ளப்படும் மூலனம், திரட்டிக்கொள்ளப்படும் மூலனமே கூறப்பட்ட மூலனமாகும். சரி, கம்பெனி சட்டத்தில் 58 பிரிவுக்கமே பங்கு வழங்க தொடர்பாக பங்கு மீது அழைக்கப்பட்ட பெறுமதி தொடர்பாக கம்பெனிக்கு கிடைத்ததும் கிடைக்க வேண்டியது. ஆனால் எக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் முந்தித்தான் பழைய பாடப்பிறப்பை பார்த்துருப்பீங்க. 2010 ஆண்டு முதல் பழைய பாசி படுத்து பார்த்தால் மனு என்றைக்கும் ஒதுக்கல் என்றைக்கும் முதலாம் அழைப்பு ரெண்டாம் அழைப்பு நிலம் இருக்கு. இப்போ அப்படி பங்கின்ற வெறும் விலை 20 ரூபாய்னால் பகுதி பகுதியாக காசு வாங்க. இப்போ இன்ஸ்டால்மெண்ட் மேன் ஃப்ரிட்ஜ் ஒன்று எடுக்க போறீங்கன்னு சொன்னால் ஒரு எல்ஜி கம்பெனியில் போய் ஃப்ரிட்ஜ் ஒன்று எடுக்க போறீங்கன்னா அந்த பகுதி பகுதியாக எடுக்கிறவன் அபான்ஸ் கம்பெனியில் போய் எடுக்க போறீங்கன்னா பகுதி பகுதியாக காசு கட்டிடும். இந்த கொஞ்சம் காசு கட்டுறது பேருந்து ஒவ்வொரு மாதம் என்ன தவணைப்பணம் மாதிரி கட்டிக்கொண்டு போடுறோம். அதே மாதிரி தான் முந்தைய பங்கின்ற விலை வாங்கி கொண்டு வந்தது. 2010 ஆண்டுக்கு பிறகு பங்கு அது முந்தையெல்லாம் தனிக்கேளியாக வாங்கும். 2010 ஆண்டு பிறகு பங்கின்ற விலையானது பகுதி பகுதியாக வாங்குவதில்லை, ஒரே தடவையில் பெற்றுக்கொள்ளப்படும். பங்கின்ற விலை என்னவா பெற்றுக்கொள்ளப்படும்? ஒரே தடவையில் பெற்றுக்கொள்ளப்படும். ஒரே தடவையில் பெற்றுக்கொள்ளும். ஒரே தடவையில் பெற்றுக்கொள்ளும். அப்போ கம்பெனி சட்டத்தின் 58 பிரிவுக்கமைய பங்கு வழங்க தொடர்பாக பங்களின் மீது அழைக்கப்பட்ட பெருமை தொடர்பாக கம்பெனிக்கு கிடைத்ததும் கிடைக்க வேண்டியதுமான அனைத்து பணப்பெருமை கூட்டுத்தொகையை கூறப்பட்ட மூலனமாகும். கம்பெனி சட்டத்தின் 51 பிரிவு மற்றும் கம்பெனி சட்டத்தின் விதிமுறைகள் என்பவற்றுக்கமைய கம்பெனி ஒன்று பங்குகளை வழங்குறதாரு. விதிமுறைக்கமைய கம்பெனி ஒன்று பங்குகளை வழங்குற செயற்பாடு. கூறப்பட்ட மூலனம்னு சொன்னால், கூறப்பட்ட மூலனம்னு சொன்னால் இது வேண்டாம், கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். என்ன ஏழை பொறுத்த வரைக்கும் முன்னே பங்கு வராதானே, அது நீங்கள் சாதாரண பங்கு என்றே பார்த்து கொள்ளலாம். வழங்கப்பட்ட பங்களின் எண்ணிக்கையை பங்கொன்றின் வழங்க விலையால் பெருக்கிறது. வழங்கப்பட்ட பங்களின் எண்ணிக்கையை பங்கொன்றின் வழங்க விலை அல்ல பங்கொன்றுக்கான பிரதி பயன், பங்கொன்றுக்கான பிரதி பயனால் நாங்கள் என்ன செய்வது பிரிக்க விட்டால் சரி. பங்கொன்று என்ன விலைக்கு நாங்கள் வழங்குறோமோ அந்த விலை தான் வழங்க விலைன்னு சொல்லுவோம். ஆகவே கூறப்பட்ட மூலனம் சம வழங்கப்பட்ட பங்கின் எண்ணிக்கையை தேர பங்கொன்று வழங்க விலை. முந்தி நாங்கள் செய்த கிடைத்த பணம் பிளஸ் கிடைக்க வேண்டிய பணம் என்று போடுறது. ஆனால் இப்போ ஏழை பொறுத்தவரைக்கும் கம்பெனி ஒன்று பங்குகளை வழங்கி ஒரே தடவை என பங்கை வழங்கினா ஒரே தடவை பணத்தை பெற்றுக்கொள்ளும், பிரித்து பிரித்து வாங்க. அப்போ நிலுவையின கதை வருமோ, நிலுவையின பிரச்சனை வருமோ? வேற காசானது ஒரே தடவையில் பெற்றுக்கொள்றார், காசானது ஒரே தடவையில் பெற்றுக்கொள்றார். கூறப்பட்ட மூலத்தின் வகைகள், கூறப்பட்ட மூலத்தின் வகைகள் என்னென்ன வகை வேணும்னு சொன்னால், ஒன்று கூறப்பட்ட மூலத்தின் வகைகள், ஒன்று கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலனம், மற்றும் கூறப்பட்ட முன்னுரிமை பங்கு மூலனம். அப்போ கூறப்பட்ட மூலத்தின் வகைகள், ஒன்று சாதாரண பங்கு மூலனம், என கூறப்பட்ட முன்னுரிமை பங்கு மூலனம். கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலனம், என்ற கூறப்பட்ட முன்னுரிமை பங்கு மூலனம். ஏழை பொறுத்த வரைக்கும் கூறப்பட்ட முன்னுரிமை பங்கு மூலனம் எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று, தேவையானது கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலனமே. அப்போ கூறப்பட்ட மூலத்தின் வகைகள், ஒன்று கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலனம், வேற கூறப்பட்ட முன்னுரை பங்கு மூலனமே இருக்கு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ கூறப்பட்ட மூலத்தின் வகைகள், ஒன்று கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலனம், மற்ற கூறப்பட்ட முன்னுரிமை பங்கு மூலனம். பின்வரும் பங்குகளின் வேறுபாடினை குறிப்பிட்ட நியதிகளின் அடிப்படையில் அட்டவணைப்படுத்துங்க. பங்குகளின்
சாதாரண பங்கு முன்றைய பங்குகளின் வேறுபாட்டை பின்வரும் நியதிக்கமைய வேறுபடுத்திட்டான். முன்றைய பங்கு நாங்கள் தியரி அடிப்பில் வச்சு கொண்டாலும் ஏழை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் கணக்கில் முன்றைய பங்கு வராது. ஆனால் தெளிவில்லாமல் போயிலா தானே சாதாரண பங்குன்னு ஒன்று பங்கு ஒன்று இருக்கு, முன்றைய பங்குன்னு ஒரு பங்கு ஒன்று இருக்கு என்று நாங்கள் காட்டுறதுக்காக கண்டிப்பாக நாங்கள் சாதாரண பங்கு முன்றைய பங்கு தொடர்பான வேறுபடத்தை பார்க்க வேண்டி இருக்கு. தேவையான மாணவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளும், தேவையான மாணவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளும். சாதாரண பங்கு அங்காள முன்னுரிமை பங்கு, சாதாரண பங்கு அங்காள முன்னுரிமை பங்கு. கம்பெனியின் உரிமை சாதாரண பங்கு வாங்கினவருக்கு உண்டு. கம்பெனியில உரிமையாளராக வேண்டால் சாதாரண பங்கு கொள்ள செய்வோம். முன்னுரிமை பங்குக்கு இல்லை, முன்னுரிமை பங்கு வாங்கினவருக்கு இல்லை. சாதாரண பங்கு வாங்குறவருக்கு தான் கம்பெனியில உரிமையாளர் ஆகலாம். முன்னுரிமை பங்கு வாங்குறதுக்கு கம்பெனியில உரிமைதாரர் ஆக முடியாது. சரியா மாணவர்களே? ரைட். வாக்குரிமை சாதாரண பங்குக்கு உண்டு. வாக்களிப்பதற்கான உரிமை சாதாரண பங்குக்கு இருக்கிறதா இருக்கும், ஆனா முன்னுரிமை பங்குக்கு இல்லை. சரி, அப்ப சாதாரண பங்குதாரருக்கு வாக்களிக்கிற உரிமை இருக்கும், முன்றைய பங்குக்கு வாக்களிக்கிற உரிமை இருக்காது. நிர்வாகத்தில் பங்குள்ள உரிமை சாதாரண பங்குகளுக்கு உண்டு. நிர்வாகத்தில் பங்குகளுக்கான உரிமை சாதாரண பங்குகளுக்கு உண்டு, முன்னுரிமை பங்குக்கு இல்லை. இப்போ நிர்வாகத்தில் பங்குள்ளதுக்கான உரிமை சாதாரண பங்குகளுக்கு உண்டு, முன்றைய பங்குக்கு இல்லை. பங்கு லாபத்தில் முன்னுரிமை, பங்கு லாபத்தில் முன்னுரிமை சாதாரண பங்குக்கு இல்லை, முன்னுரிமை பங்குக்கு உண்டு. ஏன்னா சாதாரண பங்குதாரருக்கு கடைசியில் தான் லாபம் கிடைக்கும். சாதாரண பங்குதாரருக்கு கடைசியில் தான் லாபம் கிடைக்கும். ஆனால் முன்னுரிமை பங்குதாரருக்கு லாபம் பங்கு லாபத்தில் முன்னுரிமை பெற்றுக் கொள்ளப்படும். அதால அதுக்கு பேர் முன்னுரிமை பங்குன்னு சொல்லும். அதால அதுக்கு பேர் முன்னுரிமை பங்கு ஆவே அவருக்கு உண்டு. அடுத்த 16 அங்கங்களை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது முக்கியமான விடயம். பங்குக்கான பிரதி பயன் கன்சிடரேஷன் சொல்றது. கன்சிடரேஷன் சொன்னால் கம்பெனி ஒன்று பங்களினை வழங்குவதன் மூலம் பெற்றுக்கொள்ளும் அனைத்து விடயம். பங்கை வழங்குவதன் மூலம் காசு பெற்றுக்கொள்ளலாம், வாக்குறுதி மூலம் ஏதாவது வாக்குறுதி பெற்றுக்கொள்ளலாம், ஆதனம் பொறுமற்ற உபகரணங்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப கம்பெனி பங்கு வழங்குவதன் மூலம் பெற்றுக்கொள்றதுதான் சொல்லுவோம், அனைத்து விடையன்னு சொல்லுவோம். பங்குக்கான பிரதி பயன் சொல்லுவோம். அப்ப கம்பெனி ஒன்று பங்குகளினை வழங்குவதன் மூலம், கம்பெனி ஒன்று பங்குகளினை வழங்குவதன் மூலம் பெற்றுக்கொள்கின்ற அனைத்து விடயம், பெற்றுக்கொள்கின்ற அனைத்து விடயமும் என்னன்னு சொல்லுவோம், பங்குக்கான பிரதி பயன் சொல்லுவோம். சரி, அதாவது பிரதி பயன் என்பது பங்கொன்று விநியோகிக்கப்பட்ட பெறுமதியினை குறிக்கும். அதாவது பிரதி பயன் என்பது பங்கொன்று விநியோகிக்கப்பட்ட பெறுமதியை குறிக்கும். கம்பெனி சட்டத்தின் 52 பிரிவின்படி கம்பெனி பதிவாளர் வழங்கல் விலையினை தீர்மானிப்பார். வழங்கல் விலையை தீர்மானிப்பதாரு? கம்பெனியின் பதிவாளர் தீர்மானிக்கிறதா இருக்கும். அவை வழங்கல் விலை என்பது என்ன விலை ஆரம்பத்தில் வழங்க என்ன விலை தீர்மானிக்கணும் தீர்மானிக்கப்படும். சேர்ந்து அது கம்பெனி பங்கு வழங்குறதா இருக்கும். அப்ப இங்க பங்குக்கான பிரதி பயன் என்று சொன்னால் முக்கியமான விடயம் கம்பெனி ஒன்று பங்குகளினை வழங்குவதன் மூலம், கம்பெனி ஒன்று பங்குகளை வழங்குவதன் மூலம் பெற்றுக்கொள்கின்ற அனைத்து விடயமும் பங்குக்கான பிரதி பயனாகும். அதாவது பிரதி பயன் என்பது பங்கொன்று விநியோகிக்கப்பட்ட பெறுமதியினை குறிக்கும். பங்கொன்று விநியோகிக்கப்பட்ட பெறுமதியை குறிக்கும்.
கம்பனி சட்டத்தின் 52 பிரிவின்படி கம்பனி பதிவாளர் வழங்க விலையினை தீர்மானிக்கிறார். பதினேழாம் கேள்வி ஸ்டார்ட் பண்ணுங்க, எக்ஸாம் கேள்வி கேட்கலாம். பதினேழாம் கேள்வியை பார்ப்போம். பதினேழாம் கேள்வி பதினேழாம் கேள்வி கவனிங்க. பங்கொன்றின் பிரதி பயன்களா பெற்றுக்கொள்ளக்கூடியவை யார்? கம்பெனி ஒன்றின் பங்கொன்றுக்கான பிரதி பயனா கருதக்கூடியவை யார்? பங்கொன்றின் பிரதி பயன்களா பெற்றுக்கொள்ளக்கூடியவைகள் ஜாப் கேட்கலாம் கேளு. வளமையான தவணை பரீட்சைக்கு கேட்கிற கேளு. ஆனா பயன் எக்ஸாமுக்கு இதுவரைக்கும் பெறவில்லை. பங்கொன்றுக்கான பிரதி பயன் இதுவரைக்கும் பெறவில்லை. ஆனா தவணை பேப்பர்ல கேட்கிற பங்கொன்றுக்கான பிரதி பயனாக பெற்றுக்கொள்ளக்கூடியவை ஒன்று காசு பெற்றுக்கொள்ள ஒன்று காசு மற்ற வாக்குறுதி பத்திரங்கள் எதிர்கால சேவைகள் ஆதனங்கள் ஏனைய பிணை முறைகள் திரைசரி முறை திரைசரி உண்டியல் தொடர்பான விடயங்கள் இருக்கு. பங்கொன்றின் பிரதி பயன்களா பெற்றுக்கொள்ளக்கூடியவை காசு வாக்குறுதி பத்திரங்கள் எதிர்கால சேவைகள் ஆதனங்கள் ஏனைய பிணை முறைகள் ஏனைய பிணை முறைகள் ஏனைய பிணை முறை சரியா? நம்ம பங்கொன்றுக்கான பிரதி பயன்களாக பெற்றுக்கொள்ளக்கூடியவை யாவென்று காப்புறுதி காப்புறுதி பத்திரங்கள் எதிர்கால சேவைகள் ஆதனங்கள் ஏனைய பிணை முறைகள். அடுத்தபடி கம்பெனி ஒன்று பங்குக்கான பிரதி பயன் இந்த பங்குன விலையிற்குதான் பங்குக்கான பிரதி பயனை திரட்டக்கூடிய முறைகளை குறிப்பிடு. எப்படி காசை பெற்றுக்கொள்வது திரட்டக்கூடிய முறைகளை குறிப்பிடு எப்படி காசை பெற்றுக்கொள்வது பங்கொன்றுக்கான பிரதி பயனை ஒரே தடவையில் விண்ணப்பத்தின் போது முழுமையாக பரப்பணும். விண்ணப்பம் மனப்பணம்னு சொல்வது விண்ணப்பணம். அந்த விண்ணப்பத்தின் போது ஒரே தடவையில் பெற்றுக்கொள்றார். ஒரே தடவையில் பெற்றுக்கொள்றார். கம்பெனி ஒன்று பங்குக்கான பிரதி பயன்களை திரட்டக்கூடிய முறைகள் பங்கொண்ட விலை 20 ரூபா குறிக்கப்படுது என்றால் அந்த பங்கொண்ட விலை 20 ரூபாவும் ஒரே தடவையில பெற்றுக்கொள்ளும். பிரிச்சு பிரிச்சு வாங்கலாம். ஒரே தடவையில் பெற்றுக்கொள்றதான் இந்த பங்கொன்றுக்கான பிரதி பயன். பிரதி பயன் என்பது ஒரே தடவையில் கம்பெனியினால் பெற்றுக்கொள்ளப்படும். அது கிளியரா இருக்கும். முந்தி பழைய பாடத்திற்கு மேல்தான் விண்ணப்பம் ஒதுக்கல் அழைப்புண்டு வேற. இப்ப அப்படி இல்லை. விண்ணப்பத்தை இவங்களும் பங்கு வேணுமா இங்க அந்த கணக்கிழக்கத்தின் ஊடாக எத்தனை பங்கு வேணுமோ அத்தனை பங்குக்குரிய காசை நீங்க பங்குன்ற விலையால பெருக்கி நீங்க கட்டிக்கணும். அப்ப பங்கொன்றுக்கான பிரதி பயன்களை ஒரே தடவையில் விண்ணப்பத்தின் போது முழுமையாக பரப்பணும். வரையறுக்கப்பட பொதுக்கம்பெனி ஒன்று மூலத்தை திரட்டுவதற்காக வழங்கக்கூடிய பங்கு 3.5 தருக பங்கு வளங்கள் 3.5 தருகவா பங்கு வளங்கள் வரையகப்பட்ட பொதுக்கம்பெனி ஒன்று மூலத்தை திரட்டுவதற்கான வழங்கக்கூடிய பங்கு வளங்கள் பங்குன்றிருக்கு பங்கு வளங்கள் 3.5 தரு பங்கு வளங்கள் முறை 3 இது எக்ஸாம் ஸ்டார் பண்ணி வைங்க. வரையறுக்கப்பட்ட பொதுக்கம்பெனி ஒன்று மூலத்தை திரட்டுவதற்காக வழங்கக்கூடிய பங்குகள் 3.5 தரு ஒன்று ஆரம்பத்தில் வழங்குற இடைக்காலத்தில் வழங்குற பொது பங்கு வழங்க ஆரம்பத்தில் வழங்குற இடைக்காலத்தில் வழங்குற பொது பங்கு வழங்க உரிமை பங்குகள் பங்கு வளங்கள் உரித்து வளங்கள் உரிமை பங்கு வளங்களா இருக்கலாம் அல்ல உரித்து வளங்களா இருக்கலாம். அடுத்தது மூன்றாவது ஒதுக்கத்தினை மூலனமாக்கும் பங்கு வளங்களா இருக்கு.
ஒதுக்கத்தினை மூலனமாக்கும் பங்கு வளங்களை இருக்கலாம். சரி, அப்போ உண்டு பொது பங்கு வளங்கள். பொது பங்கு வளங்கள் தெரியும் உங்களுக்கு. பொது பங்கு வளங்கள் என்ன? பொது பங்கு வளங்கள் ஆரம்பத்தில் வழங்குற பொது பங்கு வளங்கள் கம்பெனி ஆரம்பிக்க, இந்த கம்பெனி ஆரம்பிச்சு போய்கொண்டிருக்க பேருந்து மூல திட்டத்துக்காக வழங்குற இடைக்காலத்தில் வழங்குற பொது பங்கு வளங்கள். உரித்து வளங்கள் என்ன? கம்பெனியில பங்கை ஏற்கனவே வாங்கினவருக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு வளங்கும். ஒதுக்கத்தை மூலதனமாக பங்கு வழங்கண்டான் உபகார பங்கு வழங்கணும். முந்தி 2019 படிப்பிச்சார், நீ உபகார பங்குன்னு சொல் வாங்கிக்க கூடாது. ஒதுக்கங்களை மூலதனமாக, பொது ஒதுக்கத்தினை மூலதனமாக்கியது, நிறுத்தி வைத்த வருமானத்தை மூலதனமாக்கியது, அப்படி கதைக்கும். விளங்கமான ஒதுக்கங்களை மூலதனமாக்கும் பங்கு வளம், அதுவும் ஏற்கனவே கம்பெனியில உரிமைதாரரா இருக்கும். சாதாரண பங்குதாரா இருக்கிறவருக்கு தான் ஒதுக்கத்தை மூலதனமாக்கம் பங்கு, ஏன்னா அவருக்கு தான் உரிமை இல்லை. உரிமை ஒன்று குறைஞ்ச உரிமை கொண்டாது சாதாரண பங்குதாரர். சாதாரண பங்குதாரருக்கு தான் அந்த ஒதுக்கத்தை மூலதனமாக்கும் பங்கு வளங்கள் கிடைக்கிறதா இருக்கு. தெரியா மாணவர்களே, ஒன்று பொது பங்கு வளங்கள், ரெண்டு உரிமை பங்கு வளங்கள், மூன்று ஒதுக்கத்தினை மூலதனமாக்கும் பங்கு வளங்கள். ஒதுக்கத்தினை மூலதனமாக்கும் பங்கு வளங்கள். அடுத்த லிஸ்டா கம்பெனி ஒன்றில் ஏற்கனவே உள்ள, கவனிச்சுக்கொள்ளுங்க மாணவர்களே, கம்பெனி ஒன்றில் ஏற்கனவே உள்ள சாதாரண பங்குதாரருக்கு, சாதாரண பங்குதாரருக்கு பங்கு வழங்கும் முறைகள் குறிப்பிடும். அப்ப 20 கம்பெனி ஒன்றில் ஏற்கனவே உள்ள சாதாரண பங்குதாரருக்கு பங்கு வழங்குற முறைகள், ஒரு உரிமை பங்கு வளங்கள், அடுத்த ஒதுக்கத்தினை மூலதனமாக்கும் பங்கு வளங்கள். உண்டு உரிமை பங்கு வளங்களா இருக்கு, ஒதுக்கத்தினை மூலதனமாக்கும் பங்கு வளங்களா இருக்கு. உண்டு உரிமை பங்கு வளங்களா இருக்கும், மற்றது ஒதுக்கத்தினை மூலதனமாக்கும் பங்கு வளங்கள். இதுல பொது பங்கு வளங்கள் வரலாம். அப்ப நோமலா கம்பெனி ஒன்னா மூலதனத்தை திரட்டுவதற்காக வழங்குற பங்கு வளங்களை சொல்றது மூன்று. ஒன்று ஆரம்பத்தில் அல்ல இடையில வழங்க பொது பங்கு வளங்கள், சேர்ந்து ரெண்டு உரிமை பங்கு வளங்கள் அல்ல உரித்து வளங்கள், மூன்று ஒதுக்கத்தினை மூலதனமாக்கும் பங்கு வளங்கள். 20 கம்பெனி ஒன்றில் ஏற்கனவே உள்ள சாதாரண பங்குதாரருக்கு பங்கு வழங்குகின்ற முறைகள், ஏற்கனவே கம்பெனியில் சாதாரண பங்கு என்ன வாங்கினவருக்கு வழங்குற பங்கு வளங்கள் என்ற முன்றைய பங்கு இல்லை அப்படின்னா சாதாரண பங்கு மென்சம் பண்ணுறேன்னா உரிமை பங்கு வளங்கள், வேற ஒதுக்கத்தினை மூலதனமாக்கும் பங்கு வளங்கள். இது ரெண்டும் நாங்கள் பங்கு வளங்கள் படித்தா பிறகு பின்னக்கு படி உரித்து வளங்கள் உண்டா என்ன, ஒதுக்கத்தை மூலதனமாக்கும் பங்கு வளங்கள் உண்டா என்ன. அந்த அடிப்படையில் அன்பான மாணவர்களே, 21 கேள்விக்கு வந்திருக்கேன். பேங்க தியரியில பார்த்தோன்னு வாரம் பாருங்க, இப்போ தியரி தொடங்க கணா செய்ய முடியுமா, கணா படிப்பிக்க முடியுமா? விளங்க, அப்போ என்னுடைய டியூட்டி வந்து அதான் நான் தியரி படிப்பிச்சுட்டு தான் கணக்கச்சியே போவேன். அப்போ அனைத்து மாணவன் விரும்பி வர்றதுக்கு காரணமே நான் தியரி படிச்சுட்டு தான் என்ன கொண்டு நான் கணக்கச்சியர்தான் இருக்கேன் சொல்கிற விளங்க மாணவர்கள். ரைட், பொது பங்கு வளங்கள் என்றாலே முழு பாடப்பரப்பும் டான் கல்வியின் ஊடாக யூடியூபின் ஊடாகவும் என்னால் கற்பிக்கப்படுகிறதுல ஒரு வேடமும் என்ன 8 ஆகுற டான் கல்வியோடு இணைந்து அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக இணைந்திருப்பதன் மூலம் தொடர்ச்சியாக என்ன பொறுத்தையும் ஒரு முழுமையான பாடப்பரப்புகள் ஃபுல்லாகவே பூர்த்தி செய்யப்படும். முழுமையான பாடப்பரப்புகள் என்னால் முழுமையாக பூர்த்தி செய்யப்படும். அதன் பிறகு நீங்கள் டான் கேலிட்டின ஜோதிப்பின் ஊடாக போய் கணக்கெடு என்று அடிச்சிங்கன்னா வருகின்ற முழு பாடப்பரப்புகள் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். வீட்டிலிருந்து வாரே கற்றல் செய்யப்பட மேற்கொள்ளும். உங்களுக்கு தெரியும் COVID-19 தொடர்பான ஊசி முறைகள் இப்போ அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் என்ன அந்த வயசுக்கு மேற்பட்ட மாணவ அனைவருக்குமே என்ன போடப்படுகின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் போட்டு திருப்பி இப்படி ஒரு சிக்கல் திருப்பி வேறு, திருப்பி ஒரு நாடு நோம்பலுக்கு வந்து திருப்பி இன்னொரு பிரச்சனை வேறு. அவை இதை இந்த காரணம் கொண்டும் என்ன போதையும் வைரஸ் என்பது முற்றுமுழுதாக அழியும் என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியாது. என்றாலும் உங்களுடைய கற்றல் செயற்பாடு நீங்கள் இடைநிறுத்த முடியாது. நீங்கள் தொடர்ச்சியாக என்ன முன்னெடுத்து போகத்தான். ஆகவே இழப்புகள் என்ன வந்தால் தொடர்ந்து முன்னெடுத்து போகத்தான்.
அவை பரிச்சயம் ஒன்று இருக்குது, போட்டி பரிச்சயம் மாதிரி இருக்குது, அது பரிச்சய தடதாண்டல் பரிச்சயம் இருக்குது, பல்கலைக்கழகம் செல்லண்டா பரிச்சயம் இருக்கின்றது, அவை எல்லாத்துக்குமே பரிச்சயம் இருக்கின்ற உங்களுடைய அடுத்த கட்ட நிலைமை நீங்க நோக்கிறதுக்காக கண்டிப்பா நீங்களுக்கு வீட்டிலிருந்து பாதுகாப்பாக கற்று மேற்கொள்ள மேற்கொள்றதுக்கு யூஜிபிக்குரிய அந்த என்ன நெட்வொர்க் பாய்க்கும் அதுக்குரிய கட்டணத்தை செலுத்தி யூஜிபி அந்த மாதம் ஃபுல்லாக நீங்க பார்க்கலாம். குறுகிய கட்டணத்தில் டயன் கழித்து உங்கள்ட்ட உங்கள்கிட்ட ஒரு ரூபா கூட உங்களை வாங்க, நீங்கள் யூஜிபி பார்க்கறதுக்குரிய கட்டணம் மட்டும்தான் உங்களுக்குரிய கட்டணமே. இப்படியான உதவி செய்கிற நீங்கள் எப்பயுமே உங்களோட கற்றலுக்காக நீங்க நன்றியுடன் என்ன செய்யணும், நீங்கள் பாராட்டுகளை தெரிவிக்கணும். நீங்கள் பார்க்க யூடியூப்பில் அந்த என்னென்ன பாடம் பார்க்குறீங்களோ அதில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது முக்கியமாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் பார்த்துருந்தேன், சிறப்பாக இருந்தது, மேலும் இந்த பாடத்தை நான் எதிர்பார்க்கின்றேன், இது கற்பிப்பேரா ஆசிரியரை கேளுங்க. நீங்கள் என்ன பாடம் பார்த்து தயாரித்து பார்த்துட்டு அப்படின்னு அடுத்த போகாமல் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கமெண்ட் பண்ணால் தான் அதனுடைய வெகுமதி வந்து என்ன பொறுத்தையும் நன்மையாக இருக்கும். நல்லதாக இருக்கலாம், கூடாமல் இருக்கலாம், ரெண்டு பக்கம் இருக்கும். ஒரு ஒன்று ஒரு ஆளுக்கு நன்மையாக இருக்கிற அப்படி இன்னொரு ஆளுக்கு தீமையாக இருக்கும். சொல்லவில்லை அஞ்சு விரலில் முறை மாதிரி இல்லை தான். அவை நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிப்பதன் மூலம்தான் எங்களுடைய இந்த டேங்க் அலைத்தினுடா கற்றல் நடவடிக்கை உங்கள் சக ஆசிரியர் நண்பர்கள் மூலம் மேற்கொள்கிற வர்த்தகத்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன நல்ல பெறுமதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இப்போ நான் என்னுடைய பாடம் போகும் மாதிரி பொருளியல் பாடம் போகுது, வணிகக்கணி பாடம் போகுது, ஐசிடி பாடம் போகுது. அப்போ நீங்கள் மிச்சம் எல்லா படமும் எல்லாம் போகுது நான் எங்களை வர்த்தக பிரிவேட்டு நான் கேட்குறேன். அவை தயாரித்து தொடர்ச்சியாக நீங்கள் அதுதரமான என்ன பாடம் தேவையோ நீங்கள் வியூஸை என்ன செய்யணும், நீங்கள் இந்த வர்த்தக தெரியப்படுத்தி மற்றாலும் பார்க்கறதுக்கு ஒரு உந்து சக்தியாக நீங்கள் விளங்க வேண்டும். அதை நீங்கள் செய்வீங்கன்னு மாணவ சமுதாயத்தை கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ச்சியாக இணைஞ்சிருக்கின்ற வெளி மாவட்டம் நிறைய மாணவன் யாழ் மாவட்டம் உட்பட இணைந்திருக்கும் வெளி மாவட்ட மாணவனருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். என்னால் இயன்ற உதவி உங்களை பரிச்சய நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பரிச்சய சம்பந்தமாக எந்த ஒரு இடர்பாடு ஏற்பட்டாலும் நீங்கள் எனக்கு அழைப்பதன் மூலம் உங்களுக்குரிய நோட்ஸுகள் பிடிஎஃப்கள் தியரிகள் அனைத்து பாடம் உங்களுக்கு அனுப்பப்படும். சரியான ரைட். அப்போ பொது பங்கு வழங்கல்னு சொன்னால் என்ன பாட பிறப்புக்கிறாங்க, இது பொது பங்கு வழங்கல் என்பது ஆரம்பத்தில் வழங்குறதும் இருக்கலாம், இடைப்பட்ட காலத்தில் வழங்குறதும் இருக்கலாம். மூலத்தை அதிகரிப்பதற்காக ஆரம்பத்தில் வழங்குறதும் இருக்கலாம், இடைப்பட்ட காலப்பில் வழங்குறதும் இருக்கலாம். சரியா மாணவர்களே? ரைட். கம்பெனி ஒன்று மூலதனத்தை திரட்டு முகமாக மேற்கொள்ளும் நடவடிக்கையை தான் சொல்லுவோம் பொது பங்கு வழங்கணும்னு சொல்லுவோம். கம்பெனி ஒன்று மூலதனத்தை திரட்டு முகமாக மேற்கொள்ளும் நடவடிக்கையை இதுவாகும் பொது பங்கு வழங்கல். என்ன இதனை பொது பங்கு வழங்கல்னு சொல்லுவோம். இந்த பங்கை ஆரம்ப பொது வழங்கலாகவும் அதில் இயங்கிக் கொண்டிருக்கும் போது கம்பெனி ஒன்று மேலதிக பங்கு வழங்கலாம் வகைப்படுத்த முடியும். அதாவது பொது பங்கு வழங்கலை ஒன்று ஆரம்பத்தில் கம்பெனி ஆரம்பிக்கைக்கு வழங்குற பங்கு வழங்கலாக இருக்கலாம், அல்லது இப்போ கம்பெனி இடையே செய்யப்பட்டு கொண்டிருக்கும் இல்லை அந்த நேரத்தில் மூலத்தை திரட்டுவதற்காகவும் வழங்குறா இருக்கு பொதுமக்களுக்கு. அந்த நேரத்தில் கம்பெனியில் ஊழியர்கள் இருக்கலாம், ஏற்கனவே கம்பெனியில் பங்கை வாங்கினவர்கள் இருக்கலாம், வாங்குறா இருக்கு. சரியா மாணவர்களே? அப்போ கம்பெனி ஒன்று மூலத்தை திரட்டு முகமாக மேற்கொள்ளுன நடவடிக்கையை தான் சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? பொது பங்கு வழங்கன்னு சொல்லுவோம். இந்த பொது பங்கு வழங்கல் ஆரம்பத்தில் வழங்க முடியும், அதில் இயங்கிக் கொண்டிருக்கும் கம்பெனி ஒன்று மேலே பங்கு வழங்கலாம் வகைப்படுத்த முடியும். மேலதிக விண்ணப்பங்களை நிராகரித்தல் என்றாலே மேலதிக விண்ணப்பங்களை நிராகரித்தல் என்றாலே கம்பெனி ஒன்று தான் வழங்குகின்ற பங்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க கூடுதலான பங்களுக்கு விண்ணப்பம் கிடைக்கும் போது அவற்றினை நிராகரித்தல் மேலதிக விண்ணப்பங்களை நிராகரித்தல் ஆகும். சும்மா சொல்றேன் கவனிங்க, 10,000 சாதாரண பங்கினை கம்பெனி வழங்கும்னு வச்சுக்கொள்ளும், 10,000 சாதாரண பங்கினை கம்பெனி வழங்கும்னு வச்சுக்கொள்ளும். ஆனா கம்பெனிக்கு 15,000 சாதாரண பங்குக்கு விண்ணப்பம் கிடைத்தது, 15,000 சாதாரண பங்களுக்கு விண்ணப்பம் கிடைத்தது, மேலேயமா கிடைத்தது எவ்வளவு?
அந்த 5000 வந்து அதை அவர் வழங்கியல. அவர் அதுக்குரிய வாங்கின ஆசை திருப்பி என்ன செய்வோம், ரிட்டர்ன் பண்ணும் சொல்ற விளங்குறமான. அவர் அதுக்கு அதுக்கும் சேர்ந்து பயனையா காசு காட்டியிருப்பாங்க, அந்த காசு கிடைக்கல. பங்கு வழங்கினா தான், இல்லாட்டி பங்குதாரர் வந்து கேட்பான், விண்ணப்பாரு கேட்பான், இதாப்ப காசு திருப்பித்தான். அவருக்கு திருப்பி காசு என்ன செய்யறோம், கொடுத்துரும். கொண்டு பங்கு வழங்கினா அவன் ஒண்ணும் கேட்க மாட்டான், பங்கும் வழங்காடி காசு கேட்பான். கடையில போய் ஜாமான் வாங்க, காசு கொடுத்து வச்சு பொருள் தட்டுப்பாடு இருக்குது, சீனிக்கு தட்டுப்பாடு, அங்கேருந்து தட்டுப்பாடு, கேஷு தட்டுப்பாடு. பொருள் வந்தவொடனே நாங்கள் காசு முதலே கொடுத்து வச்சுட்டாங்க, தருவேன் தரேன். ரெண்டு மூணு நேரம் போய் திரும்பிட்டேன், என்ன செய்ய கொடுத்த காசு திருப்பி வாங்க. இப்போ கூடுதலான விண்ணப்ப காசு பெற்றால் அந்த காசு நாங்கள் என்ன செய்வோம், திருப்பி என்ன செய்வோம், ரீஃபண்ட் பண்ணுவோம். மேலே விண்ணப்பங்களை நிராகரித்தார், மேலே விண்ணப்பங்களை நிராகரித்த. அப்ப கம்பெனி ஒன்று தான் வழங்குகின்ற பங்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க, கூடுதலான பங்களுக்கு விண்ணப்பங்கள் கிடைக்கும் போது அவற்றினை நிராகரித்தல், மேலதிக விண்ணப்பங்களை நிராகரித்தல் என்று சொல்லப்படும். விகிதாசார ஒதுக்கீட்டு முறை, அந்த விகிதாசார முறையில் பங்கு வழங்கப்படும் முறை, விகிதாசார முறையில் பங்கு வழங்கப்படும் முறை. கம்பெனி தான் வழங்கும் பங்கின் எண்ணிக்கையிலும் பார்க்க, கூடுதலான பங்களுக்கு விண்ணப்பங்கள் கிடைக்கும் போது அவற்றுக்கு ஏதாவது விகிதம் அல்ல பல்வேறு விகிதங்கள் அடிப்படையாக கொண்டு பங்களினை நிராகரிக்காது ஒதுக்கீடு செய்வதற்கான முறையை தான் சொல்வோம், விகிதாசார ஒதுக்கீட்டு முறையை சொல்லுவோம். இப்ப பங்கை விண்ணப்பிச்சின வழங்க போறோம், 10,000 பங்கு, 15,000 பங்கு கிடைத்திருக்கின்றால் அந்த 15,000 10,000 இடையேக்கான ரேசியோ, இது 5-3, இது 5-10. 3 பங்கு கேட்டாளுக்கு 2 பங்கு கொடுத்துருக்கு, அவனு பிரச்சனை. அப்ப ஏ என்றவர் 3,000 பங்கு விண்ணப்பித்திருந்தார் என்றார், ஏ என்றவர் 3,000 பங்கு விண்ணப்பித்தார் என்றார், அவருக்கு நாங்கள் எத்தனை பங்கு கொடுத்துருப்போம், அவருக்கு எத்தனை பங்கு காசு திருப்பி கொடுப்போம். இப்ப புல்லா நிராகரிக்கிறதும் இருக்குது, கொஞ்சத்தை கொடுத்து போது கொஞ்சத்தை நிராகரிக்கிறதும் இருக்கு. எது நல்ல யோசிக்கிறீங்க, புல்லா நிராகரிச்சு அவர் கம்பெனி மீது பட்டு குறைஞ்சது, என்ன 5 பங்கு கேட்டவங்க 3 பங்கு கொடு, 3 பங்கு கொடுக்கணும், ஓகே அவன் ஏதோ வாங்கிட்டு போறான். 5 ஆங்கர் கேட்டவருக்கு 3 ஆங்கர் கொடுக்கணும், 2 ஆங்கர் இல்ல தட்டுப்பா கடையில வந்துட்டு, ஆனா ஆங்கர் 5 ஆங்கர் காசு நான் ஆங்கர் கொடுத்து வச்சிருந்தேன், 3 ஆங்கர் தாரன்னு சொல்லி கடைக்காரர் சொல்றாரு, ஆனால் மிச்ச காசு 2 ஆங்கர் காசை கடைக்காரன் திருப்பி தர தரேன், ஆனா முதல்ல கொடுத்து வச்சிருந்தேன், விண்ணப்பித்திருந்தேன். ஆகவே அன்பு மாணவர்களே, அப்ப 10,000 பங்கு நான் வழங்க போறேன், 15,000 பங்கு விண்ணப்பித்திருந்தால், 15,000 பங்கு காசு கட்டப்பட்டிருந்தால் ரேசியோ 15:10, என்ன 3:2, அவன் ஏ என்றவர் 3,000 பங்கு என்ன விண்ணப்பித்திருந்தால் காசு கட்டியிருந்தால் அவருக்கு 2 பங்கு ஒதுக்கீடு செய்யப்படும், அவை 2,000 பங்கு, 1,000 பங்கு நிராகரிக்கப்படும், 1,000 பங்கு நிராகரிக்கப்படும், 1,000 பங்கு நிராகரிக்கப்படும். இப்படி கேள்வி வரலாமா, இப்படி கேள்வி வரலாம், சரி. அப்ப விகிதாசார ஒதுக்கீட்டு முறைன்னு சொன்னால் கம்பெனி தான் வழங்கும் பங்கின் எண்ணிக்கையிலும் பார்க்க, கூடுதலான பங்களுக்கு விண்ணப்பம் கிடைக்கும் போது அவற்றுக்கு ஏதாவது விகிதம் அல்ல பல்வேறு விகிதங்களை அடிப்படையாக கொண்டு பங்களினை நிராகரிக்காது, ஃபுல்லா நிராகரிக்காது, முழுமையா நிராகரிக்காது, ஒதுக்கீடு செய்வதற்கான வழங்குற முறை, அந்த ஒதுக்கீடு செய்வது என்ன தான் விகிதாசார ஒதுக்கீட்டு முறைன்னு சொல்லுவோம், அப்படி வழங்குற முறையை தான் சொல்லுவோம் விகிதாசார ஒதுக்கீட்டு முறைன்னு சொல்லுவோம்.
இனி பங்கு வளங்களுடன் தொடர்புடைய நான் குறிப்பிட்டு பதில் வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. பங்கு வளங்களுடன் தொடர்பட்ட நான் குறிப்பிட்டு பதில், பங்கு வளங்கம் தொடர்பட்ட நான் குறிப்பிட்ட பதிவு மூன்று பதிவு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அங்காள தொடர்பான பயிற்சி வினாக்கள் வேற கவனிங்க. பங்கு வளங்குடன் தொடர்புடைய நான் குறிப்பிட்ட பதவிகள் ஒன்று, விண்ணப்ப பணம் பெறும்போது விண்ணப்ப பணம் பெறிய காசு வேறு. இந்த காசு கட்டுப்பாடுன்னு சொல்ல தேவையில்ல, காசு கணக்கு நினைப்பாவீங்க. காசு கட்டுப்பாடுன்னு சொன்னா பிள்ளைங்க சரிதான், நீ காசு கணக்கு நினைப்பாவீங்க. காசு கணக்கு வேற, பங்கு வளங்கள் கணக்கு செலவு. காசு கணக்கு வரவே பங்கு வளங்கள் கணக்கு செலவு. பங்குகளை ஒதுக்கீடு செய்யும் போது, இப்ப நான் 10,000 பங்கு வழங்க போறேன், 15,000 பங்கு காசு கிடைச்சிருந்தா முதல் நீங்கள் காசு கணக்கு வர பங்கு வளங்கள் கணக்கு செலவுன்னு 15,000 பங்கு சொல்லுவீங்க. பேருந்து நீங்கள் ஒதுக்கீடு செய்யறது 10,000 பங்கா இருக்கும். இப்ப தனி வியாபாரத்துல மூலதனம் ஈடுபடுத்திக்க காசு கணக்கு வரவும் மூலதன கணக்கு செலவுன்னு சொல்றேன் தான். பங்குட மேல என்ன ஈண்ட பங்கால மூலதனம் ஈடுபடுத்திக்க காசு கணக்கு வர மூலதனம் கணக்கு செலவுன்னு சொல்றேன் தான். கம்பெனியில சொல்லணும் பங்கு வளங்கள் கணக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதன கணக்கு செலவு. பங்கு வளங்கள் கணக்கு வரவே கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதன கணக்கு செலவென்று வேறு. சரி, கூறப்பட்ட சாதாரண பங்கு மூடன கணக்கு செலவென்று வேறு. மேலே விண்ணப்பங்கள் நிராறு கேட்க அந்த 5,000 விண்ணப்பம் நிராறு கேட்க பங்கு வளங்கள் கணக்கு வரவே காசு கணக்கு செலவென்று வேறும். நீ பங்கு வளங்கள் கணக்கு ரெண்டு பக்கம் சமப்பட்டுடும். பங்கு வளங்கினால் தனி வியாபாரம் சரி பங்குடமே சரி மூடனம் ஈடுபடுத்திக்க காசுன்ற சொத்து அதிகரிக்கும், மூலதனம் என்ற உரிமையாண்மை அதிகரிக்க மாதிரி இங்கேயும் காசு என்ற சொத்து அதிகரிக்கும், கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் என்ற உரிமை மூலம் அதிகரிக்குவார். பங்கு வழங்க கணக்கு ரெண்டு பக்கம் சமப்பட்டு விடும். இனி பயிற்சி கழிப்போம். வரையறுக்கப்பட்ட டிலக்ஸி பொது கம்பெனி 80,000 சாதாரண பங்கினை வழங்குவதற்கான ஆரம்ப பொது பங்கு வழங்கினை மேற்கொண்டது. அப்ப வரையறுக்கப்பட்ட டிலக்ஸி பொது கம்பெனி 80,000 சாதாரண பங்கினை வழங்குவதற்கான ஆரம்ப பொது பங்கு வழங்கினை மேற்கொண்டது. பங்கொன்றுக்கான பிரதி பெயர் 40 குறித்த தினம் வரை பொதுமக்களிடமிருந்து 120,000 விண்ணப்பங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. மேலே விண்ணப்பங்கள் யாவும் நிராகரிக்கப்பட்டு பங்குகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. அப்ப வரையறுக்கப்பட்ட டிலக்ஸி பொது கம்பெனி 80,000 சாதாரண பங்கினை வழங்குவதற்கான ஆரம்ப பொது பங்கு வழங்கினை மேற்கொண்டது. பங்கொன்றுக்கான பிரதி பெயர் 40,000 குறித்த தினம் வரை பொதுமக்களிடமிருந்து 120,000 விண்ணப்பங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டது. மேலே விண்ணப்பங்கள் யாவும் நிராகரிக்கப்பட்டு பங்குகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. சரி, வேண்டப்படுவது பங்கு வழங்குடன் தொடர்புடைய நாட்குறிப்பு பதிவுகள், பொதுப்பேரிட்டில் வேண்டிய கணக்குகள், பங்கு வளங்களின் பின் நிதிநிலைமை கூற்றின் வெளிப்படுத்தல்கள். இப்ப எத்தனை பங்கு வழங்க போறோம் என்பன கிடைத்த விண்ணப்பம் எவ்வளவு 120,000. எவ்வளவு மேலே விண்ணப்பம் எவ்வளவு 120,000 பங்கு கிடைச்சிருக்குது. 80,000 பங்கு வழங்க போறோம், அப்ப 40,000 பங்கு மேலதிக விண்ணப்பங்கள், அதுக்குரிய காசை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்ப காசு வேண்டிக்க காசு கணக்கு வரவே பங்கு வழங்க கணக்கு செலவு. 120,000 பங்கும் 40 ரூபா படி 48,00,000 மூணு சேர் வெட்டு செய்யறோம் 4,00,000. காசு கணக்கு வரவு பங்கு வழங்க கணக்கு செலவு 120,000 பங்கும் 40 ரூபா படி 4,800 வரவு 4,800 செலவென்று வரும். அப்ப நாக்குறிப்பேடு பதிவு ஒரு 12 வரைக்கும் அடியுங்கோ. அங்கால பொதுப்பேடு மூன்று கணக்கு வரும், ஒன்று காசு கணக்கு பங்கு வளங்கள் கணக்கு, அங்கால கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதன கணக்கு செலவு, அடுத்தது நிதிநிலைமை கூட்டு. முதல் ஆரம்ப பதிவு காசு வேண்டிக்க காசு வரும், காசு கணக்கு வரவு பங்கு வளங்க கணக்கு செலவு 120,000 பங்கு 40 ரூபா படி 4,800. அடுத்த பதிவு பங்களை ஒதுக்குறது
நாங்க எத்தனை பங்கு நாங்க வழங்க போறோமோ அத்தனை பங்கு தான் நாங்க ஒதுக்கீடு செய்யலாம். வழங்குற பங்கு 80,000 பங்கு, பங்கின விலை 40 ரூபா, 80,000 × 40 32 லட்சம். பங்கு வழங்கல் கணக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண பங்கு 3 கணக்கு செலவு, கூறப்பட்ட சாதாரண பங்கு 3 கணக்கு செலவு, கூறப்பட்ட சாதாரண பங்கு 3 செலவு, அவை 32 லட்சம். பங்களை ஒதுக்கீடு செய்யும்போ இனி பங்கு வழங்கலுக்குரிய காசு ரிட்டர்ன் பண்ணிக்க, பங்கு வழங்கல் கணக்கு வரவு காசு கணக்கு செலவு ரிட்டர்ன் பண்ணிக்க. ஏற்கனவே சொன்னா 120,000 பங்கு விண்ணப்பம் கிடைச்சிருக்கு, நான் 80,000 பங்கு தான் வழங்க போறேன். அப்ப 40,000 பங்கு மேலேயுமா கிடைச்சது, அதுக்குரிய பதிவு முதலாவது பதிவு என்னென்ன பதிஞ்சுனீங்க, காசு கணக்கு வரவு பங்கு வழங்க செலவு திருப்பி கொடுக்க, பங்கு வழங்க கணக்குல வரவிலையும் காசு கணக்கு செலவு. அவை பங்கு வழங்க கணக்கு வரவு 40,000 பங்கு 40 ரூபா படி 16 லட்சம், காசு கணக்கு செலவு 16 லட்சம், 3 சேர் வெட்டினம்னு சொன்னால் 1,600. முதற்பதிவு என்ன, பங்கு வழங்கக்குரிய முதற்பதிவு என்ன, காசு கணக்கு வரவு பங்கு வழங்க கணக்கு செலவு 120,000 பங்கும் 40 ரூபா படி 4,800. பங்களை ஒதுக்கீடு செய்ய பதிவு என்ன, பங்கு வழங்க கணக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூட கணக்கு செலவு 80,000 பங்கும் 40 ரூபா படி 3,200. மேலே விண்ணப்பங்களை நிராகரிக்கும் போது பங்கு வழங்க கணக்கில் வரவிலையும் காசு கணக்கில் செலவிலையும், பங்கு வழங்க கணக்கு வர காசு கணக்கு செலவென்றால் 40,000 பங்கு 40 ரூபா படி 1,600 வரும். இனி பேரிட்ட கணக்க பாருங்க, பங்கு வழங்க காசு வரும், காசு கணக்கு வரவு 4,800, பங்கு வழங்க கணக்கு செலவு 4,800, காசு கணக்கில் போடுவோம் பங்கு வழங்கலன்னு, பங்கு வழங்க கணக்கில் செலவைப்போம் காசு பேரை மாற்றி எழுதும். இனி ஒதுக்கீடு செய்கிற பங்கை நான் மூலதனமாக கேட்க, பங்கு வழங்க கணக்கில் வரவைப்போம், கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதன கணக்கில் செலவைப்போம், பங்கு வழங்க கணக்கில் வரவிலையும் கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதன கணக்கில் வைப்போம் செலவும் வைப்போம். இனி மேலே விண்ணப்பங்கு நிராகரிக்க முதலாவது பஞ்ச பதிவு மாறி வரும். மேலே விண்ணப்பம் 80,000 பங்கு வழங்குறது பார்க்க, மேலேயுமா எத்தனை பங்கு காசு கிடைச்சதோ அதை நிராகரிக்கணும். பங்கு வழங்க கணக்கு வரவு காசு கணக்கு செலவு 40,000 பங்கும் 40 ரூபா படி 1,600, பங்கு வழங்க கணக்கில் வர வைப்போம் 1,600, காசு கணக்கு செலவைப்போம் 1,600. குறிப்பிடுத்துக் கொள்ளுங்க, அப்ப மேலே விண்ணப்பம் நிராகரிக்க பங்கு வழங்க கணக்கில் வர வைப்போம் காசு என்றும், காசு கணக்கில் செலவைப்போம் பங்கு வழங்குறது. இனி காசு கணக்க கூட்டி எடுத்தீங்கன்னால் 4,800 4,800 3,200 மீதியா இருக்கும். பங்கு வழங்க கணக்கு கூட்டி எடுத்தீங்கன்னா தற்காலிக கணக்கு தொங்கல் கணக்கு மாதிரி தற்காலிக கணக்கு ரெண்டு பக்கம் பங்கு வழங்க கணக்கு சமப்பட்டு விடும். இனி கூறப்பட்ட சாதாரண பங்குகளை கூட்டி எடுத்தீங்கன்னால் கூறப்பட்ட சாதாரண பங்குகளை கூட்டி எடுத்தீங்கன்னால் 3,200 வேறு 3 சேர் வெட்டி அவை மீதி சேர்ந்தது மீதி வந்தது. நிதிலமை கூட்டின வழிபடுதல் பார்த்தோம்னால் நிதிலமை கூட்டின வழிபடுதல் பார்த்தோம்னால் நடைமுறை சொத்துல காசுன்னு 3,200 வரும். ஏன் காசுன்னு 3,200 வந்த இங்கே இருக்கு இந்த காசு மீன், காசு சொத்து தானே, காசு சொத்து தானே அந்த காசுன்னு மீன். இது ரெண்டு பக்கம் பேலன்ஸ் ஆயிரும், அப்ப ஆட்டம் முடிஞ்சு. அப்ப காசு நடைமுறை சொத்துல 3,200 வரும், காசு நடைமுறை சொத்துல 3,200 வேணும். அடுத்தது உரிமையும் பொறுப்புல கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம், உரிமையும் பொறுப்புல கூறப்பட்ட மூலத்துல சாதாரண பங்கு மூலம் 3,200. கணக்கெடு சாம்பாடு படிச்சு நீங்க சொத்துக்கள் சமன் உரிமையில சொத்துக்களாய காசு 3,200 கூடும், சமன் உரிமையாண்மையா என்ற கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் 3,200 கூடும். அப்ப இதுல என்ன முடிவுக்கு வரும், கம்பெனியின் சாதாரண பங்கு வழங்கினால் காசு என்ற சொத்து அதிகரிப்பதுடன், காசு என்ற சொத்து அதிகரிப்பதுடன், காசு என்ற சொத்து அதிகரிப்பதுடன் உரிமை மூலனம் அதிகரிக்கிறார், உரிமை மூலனம் அதிகரிக்கிறார். ஆக காசு என்ற சொத்து அதிகரிப்புடன் உரிமை மூலனம் அதிகரிக்கிறார். சரியா, இவ்வளவுதான் விடயம். ஆக சொத்து அதிகரிக்கும் உரிமை அதிகரிக்கும். அன்பான மாணவர்களே, மேலேயமா 5 நிமிடத்துக்கிட்ட எடுத்திருக்கணும். ஏன்னு சொன்னால் கணக்கு காட்சிப்படுத்தப்படுது, அதை கடக்கொண்டு காட்சிப்படுத்தப்படுது, அதை குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் அடுத்த ஓப்பில நாங்கள்
அந்த கேள்வி செய்வோம். தொடர்ச்சியாக டான் கேள்வி டியூடனும் என்ன தொடர்ச்சியாக யூடியூப்டனும் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்னுடைய கணக்கெடு தொடர்பான லைவ் கிளாஸ் மாதிரி வினாத்தார்கள் 5 to 6 PM வரைக்கும் தொடர்ச்சியாக போகும். அது பரீட்சை வரைக்கும் கொண்டு செல்லப்படும். தொடர்ச்சியாக டான் கேள்விடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் கணக்கு ஆசிரியர் பாலையன். நன்றி வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.